அதில் விஜய் டிவியில் அடுத்து வரப்போகிற வித் கோமாலி நிகழ்ச்சியில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு மேலும் தான் எதனால் விஜய் டிவி நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் அவர் விலகி சொல்லியிருக்காரு விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த நெம்பர் ஸோ அப்படின்னு குக் வித் கோமாலி தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக தான் ஒவ்வொரு வருஷமும் அவங்க பெரிய அளவில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் கொடிய சீக்கிரமாகவே வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலருந்து பல கோமாளிகள் மாறி இருக்கலாம் போட்டியாளர்கள் மாறி இருக்கலாம் ஆனால் செஃப் தாம்பு மற்றும் வெங்கடேஷ் பட் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தான் இருந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்க இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்காங்க இந்த நிலையில் செஃப் வெங்கடேஷ் பட் அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த சில மாதங்களாக நான் குக்கித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் மறுபடியும் ஜட்ஜாக வரப்போகிறதா சொல்லிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் த நியூ சீசன் ஃபார் விச் டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன் நான் வரப்போகிற புது சீசனில் கலந்துக்கு போகிறது கிடையாது பல மில்லியன் மக்களை சந்தோஷப்படுத்தின இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் ஓய்வு எடுத்துக்க போகிறேன் நான் நானாக இருக்கவும் என்னோட ஜாலியான இன்னொரு பக்கத்தை காட்டவும் சிடபிள்யூசி தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு கடந்த இருபத்தி நாலு வருஷங்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற விஜய் இருந்து நான் மற்ற வாய்ப்புகளுக்காக மூவ் ஆன் பண்ண போறேன் விஜய் டிவியுடைய எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது என்னுடைய கஷ்டமான முடிவு தான் ஆனாலும் நான் உங்களோட மகிழ்விக்க மற்ற விஷயங்கள் மூலமாக சந்திக்க போகிறேன் நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் அடுத்து வர போகிற எல்லாமே மிகச்சிறந்ததாக தான் இருக்கும் புதிய நிகழ்ச்சியும் மேடையும் உங்களோட யோகங்களோடைய வச்சிருங்க மை பெஸ்ட் விசஸ் டு த நியூ டீம் ஆஃப் சிடபிள்யூசி அப்படின்னு வெங்கடேஷ் பட் சொல்லியிருக்காரு ஏற்கனவே கோமாலியா இருந்து குக்கா மாரியந்த சிவாங்கி இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி இருக்கிற நிலையில் தற்போது வெங்கடேஷ் பட் அவர்களும் சி டபிள்யூசி விட்டு வெளியேறியிருக்கிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெங்கடேஷ் பட் இல்லாதது இந்த நிகழ்ச்சிக்கு எந்தளவுக்கு ஒரு இழப்பாக இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்